கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளையிலும் இவனமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல இரவு வேளைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையிலும் நித்திரைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை உட்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வார்த்தை என்னும் மன்னாவை உட்கொள்ளும்படியாக தேவன் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி உம்முடைய வார்த்தையினால் பிழைப்பதற்காக கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனையையும் ஒருமனப்படுத்தும். கர்த்தாவே, கேட்கும் சிவைகளை உடையவர்களாக, ஏற்றுக்கொள்ளும் இருதயம் உடையவர்களாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சையுடையவர்களாக பரலோகத்தின் பாதையை நாங்கள் செவ்வாய்ப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டுங்க. தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னதமான உடைய செட்டைகள் மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். இந்த இரவு வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் செய்திக்கு நேராக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். அரேபியா என்னும் தேசத்தில் ஒரு ராஜா பழங்காலத்தில் வாழ்ந்து வந்தாராம். அந்த ராஜாவுக்கு திருமணமாகி 20 வருட காலமும் அவருக்கு குழந்தையே இல்லை. அவருக்கு குழந்தையே இல்லாத துக்கத்திலே அவர்கள் இருவருமாய், ராஜாவும் ராணியுமாய், ஒவ்வொரு நாட்களுமாய் கடந்து வந்தார்கள். 20வது வருஷத்தில் தங்களுக்கு ஒரு குமாரன் பிறக்கப் போகிறார் என்பதை அறிந்து இந்த ராஜ அரண்மனை குதூகலித்தது. அவ்வளவு பெரிய சொத்திற்கு யார் சொந்தக்காரராவார்கள், அவ்வளவு பெரிய சொத்திற்கு யார் வாரிசாவார்கள் என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில், இன்னும் ஒரு வருடத்தில் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்ட அந்த அரண்மனையே மிகவும் சந்தோஷமாய் காணப்பட்டது. அந்த ராஜ அரண்மனையிலே பல தேசத்திலிருந்தும் அநேகர் வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 1500 பேர் அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தார்களாம். அந்த குழந்தை பிறக்கும் நாள் சமீபித்த போது ராஜா சொன்னார், இலங்கையிலிருந்து வந்த ஒரு சகோதரியை அழைத்து, இந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை நான் உன் கரையில் கொடுக்கிறேன், இந்த குழந்தையை முற்றும் முதலுமாய் நீ பொறுப்பெடுத்துக்கொள் என்று சொல்லி, ராஜாவும் ராணியும் பிஸியாக இருக்கிறதுனால அந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை அந்த சகோதரியினிடம் அரண்மனையிலேயே கொடுத்தாராம். தூங்கும் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் எல்லாம் அந்த வேலைக்காரியோடு அந்த குழந்தையானது வளர்ந்தது. அந்த வேலைக்காரிக்கு ஸ்ரீலங்கா சொந்த நாடாய் காணப்பட்டது. அந்த நாட்டிலே நான் மறுபடியும் லீவில் போகணும்னு சொல்லி பல முறை ராஜாவின் இடத்தில் நிர்பந்தம் பண்ணி லீவ் கேட்ட பொழுதும் அந்த ராஜா மறுத்து கொண்டே வந்திருந்தார். ஒரு 2 வருடங்கள் கழித்து அந்த ராஜா சொன்னார், நீ ஒரு 3 மாதம் லீவ் எடுத்துக்கோ, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி 2 வருட குழந்தையை ராஜா அரண்மனையில் விட்டுவிட்டு இந்த ஸ்ரீலங்கன் லேடி மறுபடியும் ஸ்ரீலங்கா தேசத்திற்கு தன்னுடைய கணவரையும் தன்னுடைய 3 குழந்தைகளையும் பார்ப்பதற்காக கடந்து செல்ல அவள் முற்பட்டாள். அவள் அந்த அரண்மனையிலிருந்து வெளியே வந்ததுமே அந்த குழந்தை அழ ஆரம்பித்ததாம். அழுது 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 தன்னுடைய பலன் குன்றி போகும் அளவிற்கு அந்த குழந்தை அழுது, உணவுகளை வெறுத்து யாரிடத்திலும் பேசாமல் சிரிக்காமல் மிகவும் ஒரு அடம் பிடித்து அழுது கொண்டிருந்ததாம். இந்த சகோதரி கடந்து சென்று விட்டார்கள். அரண்மனையில் உள்ளவர்கள் எல்லாம் சிந்தித்தார்கள், ஒருவேளை நைட்டு இந்த குழந்தை அழுதுட்டு சாப்பிடாமல் தூங்கிட்டாலும் நாளைக்கு காலையில் எழும்பும்போது அந்த குழந்தையினுடைய பசியின் நிமித்தமாக அது மறுபடியும் உண்ண ஆரம்பிக்கும் என்று சொல்லி. ஆனால் கதை அப்படியாக இருக்கவில்லை. அடுத்த நாள் காலையிலையும் அது 3 வேளையும் உணவு உண்ணவில்லை. அதுக்கு அடுத்த நாளும் அழுது கொண்டே இருந்தது. தன்னுடைய பலன் குன்றி போய் அழுது 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 அது மயக்க நிலைக்கு கடந்து சென்ற பொழுது அரிபரியாக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இந்த சிறு குழந்தையை எடுத்துக்கொண்டு. அந்த ஹாஸ்பிட்டலில் அதிகமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அந்த குழந்தைக்கு எடுபடவில்லை. கடைசியாக அந்த டாக்டர் சொன்னாங்க, ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு, அந்த இந்த இடத்துல வேலை செய்த அந்த ஸ்ரீலங்கன் லேடியை மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு ஜீவன் என்று ஒன்று உண்டு, அல்லது மரணம் இந்த குழந்தையை தொட்டுவிடும் அபாயம் உண்டு என்று சொல்லி அந்த ராஜா அந்த ஸ்ரீலங்கன் லேடிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ஃபோன் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவில் வருது. அந்த அரேபியன் கண்ட்ரியினுடைய எம்பசிக்கு போய் எம்பசியின் மூலமாக அந்த பெண்மணியை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதுவும் முயற்சி பலிக்காமல் போய்விடுகிறது. அந்த பெண்ணினுடைய அருகாமையில் இருக்கும் வீட்டின் நம்பரை அந்த எம்பசிக்கிட்ட இருந்து வாங்கி ஃபோன் பண்ணுறாரு.
அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ரொம்ப வருத்தத்தோடு என்னுடைய கணவர் கடந்த 3 மாதம் அளவும் சரீர பலவீனத்தோடு இருக்கிறாரு, அதனால் நான் மறுபடியும் வருவேனான்றது டவுட் தான் அப்படின்னு சொல்லி. அரேபிய அரசர் மனம் நொந்து போனார், அரண்மனையே துக்கத்தில் வாடினது. ராஜா சொன்னார், நீயும் உன் கணவரும் உன்னுடைய 3 பிள்ளைகளும் குடும்பமாக மறுபடியும் அரேபிய தேசத்துக்கு வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவங்க கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, ஏன்னா ரொம்ப ஏழ்மையானவர்கள். அவசர பாஸ்போர்ட்டை எடுத்து முழு செலவையுமே ராஜா பொறுப்பெடுத்து கொண்டு அந்த பெண்மணியையும் பலவீனப்பட்ட கணவரையும் 3 பிள்ளைகளையும் அரேபிய தேசத்திற்கு அழைத்தாராம். அழைத்து ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வராமல் அரண்மனைக்கு வராமல் நேராக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அரண்மனையின் அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் நிறைய பேர் சூழ்ந்திருக்கிறாங்க. அந்த பெண்மணியானவள் வந்து தன்னுடைய சிறு அந்த குழந்தையினுடைய காதில் அரேபிய பாஷையில் ராஜாவே 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 என்று சொல்லி 3-4 முறை அழைத்ததும் அந்த மயக்க நிலையில் இருந்த அந்த குழந்தையினுடைய கால்கள் அசைய ஆரம்பித்ததாம், கைகள் அசைய ஆரம்பித்ததாம். தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது 20 நிமிடத்திற்குள்ளாக அந்த குழந்தை எழுந்து உட்கார ஆரம்பித்ததாம். அந்த ராஜ அரண்மனையில் வேலை செய்த அத்தனை பேரும் சந்தோஷப்படத்தக்க அளவில் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா இளவரசன் மறித்து போகவில்லை, இளவரசன் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி ராஜா சொன்னாராம். எந்த ஹாஸ்பிட்டலில் இளவரசனுக்கு வைத்தியம் பார்த்தார்களோ அதே ஹாஸ்பிட்டலில் இந்த ஸ்ரீலங்கன் லேடியினுடைய ஹஸ்பண்டுக்கு நீங்கள் வைத்தியம் பாருங்கள். அந்த லேடியினுடைய 3 பிள்ளைகளினுடைய வாழ்நாள் முழுவதும் படிப்பு செலவை நான் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த பெண்மணியின் சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்தார்களாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கும் வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:20. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த சகோதரி, என்னுடைய சொந்த ஊர் ஸ்ரீலங்கா, ஆனால் நான் இருக்கிற இடமோ ஒரு அந்நிய தேசம். நான் வேலைக்காக வந்திருக்கிறேன், ஏதோ வேலையை வேலை மாதிரி செஞ்சிருந்தேன் அப்படின்னா அந்த சிறு குழந்தையினுடைய இருதயத்தை அந்த பெண்மணியினால் வென்றிருக்க முடியாது. அந்த வெல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த முழு குடும்பத்தையும் அந்த ஒரு பெரிய உயர்ந்த நிலையிலே அந்த பெண்ணினால் அடைந்திருக்க முடியாது. உண்மையுள்ள ஒரு அன்பை அந்த பெண்மணி காட்டினபடியினால உண்மையாய் வேலை செய்த நிமித்தமாக 1500 பேர் வேலை செய்ததில் அந்த பெண்மணியானவள் சூஸ் பண்ணப்படுறார். அந்த பெண்மணியானவள் மாத்திரமல்ல, அந்த பெண்மணியினுடைய உண்மைத்துவத்தை கண்ட கர்த்தர் அந்த பெண்மணியினுடைய கணவரின் மூலமாக கணவரையும் அவர்களுக்கு இருந்த 3 பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துகிறதை நாம் பார்த்தோம். இது வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆக உண்மை இல்லாத மனுஷனோ ஆசீர்வாதங்களை பெறுவது அவனுக்கு கடினமாய் மாறி போகும். இந்த இரவு வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களில் உண்மை உள்ளதா? அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய சிந்தனையிலே, நம்மளுடைய வாயின் வார்த்தைகளில், நாம் கரங்களினால் செய்யும் வேலைகளிலே, நாம் நடந்து செல்லும் இடங்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் நம்மை நாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி என் ஆண்டவர் அவருடைய கண்களை கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த இல்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் நெகேமியா உண்மையுள்ள மனுஷனாய் காணப்பட்டான். நெகேமியாவினுடைய வாழ்க்கையில அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட பாபிலோன் ராஜாவின் அண்டையில பாபிலோன் ராஜாவுக்கு அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்களாகிய எருசலேமினுடைய மதில் சுவர்கள் இடிப்பட்ட சூழ்நிலையில அவன் உண்மையாய் வந்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் அந்த சுவரை கட்டி எழுப்புகிறான். அவனிடத்துல பழுது இல்லாத ஒரு உண்மை காணப்பட்ட தர்மையானவர்களே, நாம் ராஜ அரண்மனையில் இருந்தால்தான் உண்மை என்றல்ல, நான் சுவர் எழுப்பும் அந்த வேலையில் இருந்தாலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கும்
இருக்கிறேன். நான் நகேமியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டதாக வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தாவீதுனுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு தன் தாயின் தகப்பனாரும் புறக்கணிக்கப்பட்டு ஆடு மேய்க்கும் ஒரு தொழிலை அவன் தெரிந்து கொண்டானோ அல்லது பெற்றோர் அவன் மேல் சுமத்தினார்களோ அதில் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கும் விஷயத்தில் ஒரு முறை கரடி வந்த பொழுதும் ஒரு முறை சிங்கம் வந்த பொழுதும் அவன் உண்மையாய் எதிர்த்து நின்று தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கும் அந்த உண்மையை கர்த்தர் அவனிடத்தில் கண்டார். அவன் உண்மையாய் கர்த்தரை ஆராதித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் கடைசி பரியந்தமும் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறான். விழுந்தான், ஆனாலும் எழுந்து நின்றான். அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். எந்த அளவிற்கு அவன் உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் சவுலின் மூலமாக துரத்தப்படுகிறான் கொலை செய்யப்படுவதற்கு, தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோமின் மூலமாக துரத்தப்படுகிறான் கொலை செய்யப்படுவதற்கு, சிமேயி என்று சொல்லும் சவுலினுடைய படையினுடைய ஒரு மனிதன், படையில் இருக்கும் ஒரு மனிதன், அவனுடைய ஆட்களில் ஒருவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் வந்து தாவீதனை தூஷித்த பொழுதும் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். தான் செய்கிற காரியங்களில் உண்மையுள்ளவனாய் காணப்பட்ட தாவீதை கண்ட ஆண்டவர் அந்த ஆடு மேய்க்கும் ஸ்தானத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை உயர்த்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட உங்களிடத்தில் ரெண்டு குணங்களை, ரெண்டு சுபாவங்களை சொல்வதற்கு நான் பிரியப்படுகிறேன். முதலாவதாக, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த நாட்களிலும் நாம் பரவலாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் சாதாரணமாய் போய் சொல்லிவிடுகிறோம், சாதாரணமாய் இல்லை என்று சொல்லிவிடுகிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லும்படியாக வேதம் நம்மை நிர்பந்தப்படுத்தும் பொழுதும் நாம் உள்ளதை இல்லை என்றும் இல்லதை உள்ளதென்றும் சொல்வதற்கு கூசாம போய் சொல்லுகிற அநேக சபையில் வருகிறவர்களையும் நம்மால் காண முடிகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார், உண்மையாய் நாம் வாழும் பொழுது ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். சுவிசேஷ பாகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தால் நீங்கள் அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாய் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்த எடுப்பில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து அதில் நீ உண்மையுள்ளவனாக இருக்கிறியான்னு டெஸ்ட் பண்ணவே மாட்டார். சிறு காரியங்களில் ஒரு ரூபாலையும் 50 பைசாலையும் ஒரு சாக்லேட்லேயும் அந்த ஒரு சில வேலைகளிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் நம்மை நாமே சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உண்மைத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் நம்மை நாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மனம் மாற்றத்தில் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். நான் பின்னோக்கி போக மாட்டேன் என்று சொன்னார். எனக்கு முன்பாக சிலுவை இருக்கிறது, அந்த சிலுவையை நோக்கி நான் ஓடுவேன் என்று சொன்னான். பின்னானவைகளை நான் மறப்பேன் என்று சொன்னார். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின என்று சொன்னான். அவன் சொன்னதிலே உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உண்மை என்றால் வாயில பொய் சொல்லாம உண்மை பேசுறது மாத்திரம்தான் உண்மை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்க கூடாது. அது மாத்திரம்தான் என்று சொல்லி நாம் நினைத்து விட கூடாது. அருமையானவர்களே, நம் வாயின் வார்த்தைகளிலே உண்மை இருக்க வேண்டும். நாம் எடுக்கிற தீர்மானங்களிலே உண்மை இருக்க வேண்டும். நம்மளுடைய எஜமானன்களுக்கு, பூமியிலே கர்த்தர் நமக்கு தலைவர்களாக வைத்தவர்களுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதிலே எந்த விதத்திலே நாம் உண்மையற்றவர்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. நம்மில் காணப்படுகிற உண்மை இல்லாத காரியங்களை நாம் சற்றே நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு விடுவது அதி முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. சவுலினுடைய வாழ்க்கையில் உண்மை இருந்ததா? சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவன் உண்மை இல்லாதவனாய் போய்விட்டான். அருமையானவர்களே, அவன் உண்மை இல்லாதவனாய் போனதற்கான காரணம், ஒன்று, அபிஷேகிக்கப்பட்ட தாவீதை துரத்தி சென்றான். இரண்டு, தான் அமலேக்கியர்கள் மத்தியிலே முழுவதுமாய் கொன்று குவித்து ஒன்றையும் நீ மீதியாக வைக்கக்கூடாது என்று சாமுவேலினால் கட்டளை பெற்ற பொழுதும் அவன் அமலேக்கியர்கள் மத்தியிலிருந்து கொழுத்தவைகளை விற்று வைத்தபடியினால கர்த்தருக்கு முன்பாக அவன் உண்மையற்ற ராஜாவாய் காணப்பட்டான். மூன்றாவதாக, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்களை துரத்தி அடித்தான். யாருமே இந்த தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருட்டோட இருட்டாக யாருக்குமே தெரியாம அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை
நோக்கி கடந்து சென்றான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சவுலினுடைய வாழ்க்கையில உண்மை இல்லாததை நிமித்தமாக ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொல்லி, உன்னை ஒரு மனிதனாக ஆண்டவர் சிருஷ்டித்து உன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து ஆச்சரியமாய் அதிசயமாய் அநேகரை காட்டிலும் விசேஷித்த விதத்தில் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் உன்னை ஆசீர்வதித்தது, உன் தேவைகளை சந்தித்தது, உன்னை ரட்சித்தது, உனக்கு பரிசுத்தத்தை கொடுத்தது, உன்னை பாவத்திலிருந்து மீட்டது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லாத வண்ணமாய் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, சிம்சோனனுடைய வாழ்க்கையில உண்மையற்ற ஒரு நிலை. இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படாத பலன், இனிமேல் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பலன், ஒரு அபிஷேகம், ஒரு வித்தியாசமான ஒரு விசேஷித்த விதமான அபிஷேகம் பெற்றுக்கொண்ட சிம்சோன் தன் வாழ்க்கையை பாழாக்கி போடுகிறான். அந்த அபிஷேகத்தினுடைய நிலையை அவன் உணரவில்லை, அபிஷேகத்தினுடைய தன்மையை அவன் உணரவில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சிம்சோனை போல நீங்களும் இந்த பூமியில விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதத்தில ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், விசேஷித்த விதத்தில கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றும் கர்த்தர் நினைத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற வேளையிலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி, நாம் உண்மையுள்ளவர்களாக அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயர்த்துவது போதுமானவராய் இருக்கிறார். நாம் உண்மை அற்றவர்களாய் காணப்படும் பொழுது அவர் நம்மால் அவரால் நாம் உயர்த்தப்படாமல் இருப்போம் என்பதை நான் நினைவு ஊட்ட விரும்புகிறேன். மூன்றாவதாக, தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனாகிய கேயாசி உண்மையற்றவனாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, நான் என்னுடைய தேவர்களை சென்று வணங்கும்படிக்கு இரண்டு சாக்கு நிறைய எனக்கு நீ மண்ணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சமாதானத்தோடே போ என்று சொல்லி கேயாசியோ தான் விட்டு வந்த அந்த நாகமானை பின்தொடர்கிறான். சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமானை பின்தொடர்கிறான். நாகமான இடத்துல கடந்து சென்று சொல்லுகிறார், என்னுடைய வீட்டில ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க புறதேசத்திலிருந்து, என்னுடைய எஜமான் நீர் கொண்டு வந்திருக்கும் தாளந்துகளையும் மாற்று வஸ்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியா என்னை அனுப்பினார் என்று சொல்லி போய் சொன்ன பொழுது அங்க யாருமே இல்லை. தீர்க்கதரிசியானவன் இறங்கி தன்னுடைய வேலைக்காரனுடைய முதுகலை தூக்கி வச்சு சொல்றாரு, இதை எடுத்து சென்று அந்த தீர்க்கதரிசியனுடைய வீட்டிலே வைத்து விட்டு வா என்று சொல்லி, ஆனால் கேயாசியோ தன் வீட்டின் வசமாய் அவனை அழைத்து சென்று வீட்டிற்குள் வைத்து விட்டு தீர்க்கதரிசியின் இடத்துல கடந்து வருகிறான். தீர்க்கதரிசி கேட்கிறார், நீ எங்கே சென்றாய் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நான் எங்கும் செல்லவில்லை என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் மனதோடு என்னுடைய ஆத்துமா பின்தொடரவில்லையா என்று சொல்லி. கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, உன்னை பின்தொடருகிற கர்த்தர் இருக்கிறார், உன்னை காண்கிற கர்த்தர் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உண்மையை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவ்வாறு நாம் உண்மையை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றும் சபைக்கு செல்லுகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் சம்பூரணமாய் நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில தவித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மை இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சத்தில் உண்மை இருக்கிறதா? உங்களுடைய சபை விசுவாசிகள் மத்தியில, உங்களுடைய போதகர்கள் மத்தியில, உங்களுடைய போதகருக்கும் உங்களுக்கும் ஒரு உண்மை இருக்கிறதா? சபைக்கும் உங்களுக்கும், உங்களுடைய வேலைக்கும் உங்களுக்கும், உங்களுடைய படிப்பிற்கும் உங்களுக்கும், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார் உடன் பிறந்தோர் அல்லது பெற்றோர் இவர்கள் மத்தியில் நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் சொன்ன ரெண்டு குணங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி, முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்களானால் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:13, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிபடுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு
உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவதாக நான் சொன்னேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி. இரண்டாவதாக ஆண்டவர் இந்த இரவு வேளையில் உங்கள் மத்தியில் சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். உப்பில்லாத ஒரு வாழ்க்கை நாம் நரகத்திலே சென்றடுவதற்கு ஏதுவான வாழ்க்கை என்பதையும் நாம் இந்த இரவு வேளையிலே நினைவு கூற விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு உப்பின் மூலமாக என்னென்ன காரியங்களை கற்றுத்தர விரும்புகிறார். ஒரு அருமையான ஒரு லேடி வந்து ஒரு பாஸ்டர் கிட்ட கேட்டாங்களாம், பாஸ்டர் ஆண்டவர் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாரே, ஏன் போயும் போயும் ஒரு உப்பை ஆண்டவர் நம்ம கூட கம்பேர் பண்ணுறாரு. நீங்கள் வந்து உலக பூமிக்கு வைடூரியமாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு தங்கமாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு சுவர்ணமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி நல்ல உயர்ந்த பொருட்களை வைத்து ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லவில்லையே. நம்ம இடத்துல ஏன் ஒரு கிலோ உப்பு 6 ரூபாவோ 8 ரூபாவோ 10 ரூபாவதோ அவ்வளோ சீப்பாக இருக்கிற ஒரு உப்பை பார்த்து நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்களேன்னு சொன்னாரே, ஏன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்டாங்களாம். போதகர் சற்று நேரம் சிந்தித்து பார்த்து அவர் இவ்வாறாக பதில் சொன்னார், சகோதரியே உப்பு மிகவும் விசேஷித்த விதம் கொண்டது. அது ஏன் ரொம்ப விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு லைட் இல்லைன்னா கரண்ட் இல்லைன்னா நீங்கள் மெழுகுவர்த்தியை கொளுத்தலாம், மெழுகுவர்த்தி இல்லைன்னா விளக்கை கொளுத்தலாம், விளக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் டார்ச் அடிக்கலாம், டார்ச்சும் இல்லை அப்படின்னா செல்ஃபோனின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், லைட்டை கொண்டு வரலாம். அப்படி இது எதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வெளியே போய் உட்காந்திங்கன்னா நிலாவினுடைய வெளிச்சம் என்ன பண்ணும், உங்களுக்கு வரும். ஆக ஒரு வெளிச்சத்திற்கு இத்தனை சப்ஸ்டிடியூஷன் இருக்குது, இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லி. ஒரு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் இருக்கிறது, வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி இருக்குது, கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இருக்குது, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கரும்பு சாறு இருக்குது. இப்படியாக ஏகப்பட்ட இனிப்பு வகைகள் உண்டு, வெளிச்சத்தை தரும் பல தன்மைகள் உண்டு, இனிப்பை தரும் பல தன்மைகள் உண்டு. ஆனால் உப்பு மாத்திரம்தான், நீங்கள் உப்பு இல்லைன்னா இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சம்பவம் இந்த பூமியில் இதுவரை கண்டுபிடிக்கப்படாதபடியினால ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அதனால் கர்த்தர் நமக்கு சொல்ல வருவது என்ன, தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூஷன். கிரிக்கெட் விளையாடுவாங்க 11 பேர், 3 பேர் வெளியே உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த 11 பேரில் யாருக்கோ ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு அப்படின்னா அவங்க வெளியே வந்ததுமே வேற ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, உள்ளே போய் விளையாடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற நாம், உனக்கு பதில் வேறொருவன் விளையாடினால் நீ பரலோகம் போக முடியாது, உனக்கு பதிலாக வேறொருவன் உன் பங்கை ஆற்றினால் அவன் பரலோகத்திற்கு உன்னை அழைத்து செல்ல முடியாது. There is no substitution. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நான் பரலோகம் செல்வேன், என்னுடைய பரிசுத்தம் ஒருவனையும் மீட்காது. அப்படின்னா நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யம் போகும்போது நான் ரெண்டு பேரும் கூட்டிட்டு போக முடியாது. அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவன் பரலோகம் செல்வான், நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நான் பரலோகம் செல்வேன். இன்றும் அநேகர் சொல்றது என்ன தெரியுமா, சர்ச்சுக்கு போறதுக்கு என் கூட வர்றதுக்கு யாரும் இல்லை, ப்ரேயர் பண்றதுக்கு என் கூட யாரும் இல்லை, பைபிள் வாசிக்கிறதுக்கு என் கூட யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட்டிவாக யாராவது இருந்திருந்தாங்கன்னா நானும் சர்ச்சுக்கு வந்திருப்பேன். நான் சொல்கிறேன், யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ பரலோகம் போகாமல் போயிடாத. தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூஷன் இன் யுவர் லைஃப். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே என்னுடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறார்கள், நீ போய் பார்வோனோடு பேசி என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படியாய் அவர்களை நீ வெளியே அழைத்து கொண்டு வா. மோசே சொல்லுகிறார், ஐயோ நான் திக்குனாவு உள்ளவன், நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே பார்வோன் டென்ஷனாகி என்னை கொண்டாலும் கொன்றுவான் ஒருவேளை நினச்சிருப்பான், நான் திக்குனாவு உள்ளவன், நான் மந்தனாவு உள்ளவன், எனக்கு பேச தெரியாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர், சரி சரி பரவாயில்ல நீ மோசே நீ பர இல்லைன்னா பரவாயில்ல நானோ ஆரோன் அனுப்புகிறேன் இல்லை வேற யாரையாவது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. தெர் வாஸ் நோ சப்ஸ்டிடியூஷன் ஃபார் மோசே. ஆனால் மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோடு நான் ஆரோனை அனுப்புவேன், நீ பேச வேண்டியது அவன் பேசுவான், ஆனால் நீ தான் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி மோசே என்ன பண்ணுறாரு சொல்கிறார். எரேமியாவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, எரேமியாவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முதல் அதிகாரத்தில் முதல் 5 அல்லது 6 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எரேமியாவை பார்த்து சொல்கிறார்,
நீ என்னுடைய வார்த்தையை சுமந்து சென்று மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி எரேமியா வயது சென்றவராயிருந்தாலும் எரேமியா சொல்கிறார், நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நீ சிறு பிள்ளையா இல்லை, நீ பேச மாட்டேன், மறுபடியும் என்கிட்ட சொல்லாத, நான் உன்னோடு இருப்பேன், நீ கண்டிப்பாக நீ பேசுவ அப்படின்னு சொல்லி மோசே எரேமியாவை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புவாரானால் நிச்சயம் தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூஷன் இன் யுவர் லைஃப். நீ பரிசுத்தமாக வாழ்ந்தால் நீ பரலோகம் போக போகிற, அவங்க சர்ச்சுக்கு வரல அதனால நானும் சர்ச்சுக்கு போகலை அப்படின்னு சொல்லி நீ சொல்வ அப்படின்னா அவங்க நரகம் போகும்போது நீயும் நரகம் தான் போக போகிற, நீ பரலோகம் போக போகிறது கிடையாது. ஆக அந்த லேடி ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, ஏன் ஆண்டவர் ரொம்ப சீப்பாக ஒரு உப்புக்கு நம்மளை கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, உப்பானது ஒரு சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. வெளிச்சத்திற்கு அநேக சப்ஸ்டிடியூஷன் உண்டு, இனிப்புக்கு அநேக சப்ஸ்டிடியூஷன் உண்டு, துணிக்கு அநேக சப்ஸ்டிடியூஷன் உண்டு, இன்றும் அநேக சப்ஸ்டிடியூஷன் இந்த பூமியில் இருக்குது, ஆனால் உப்புக்கு மாத்திரம் வேறு சப்ஸ்டிடியூஷன் இல்லை. இரண்டாவதாக அந்த லேடி அந்த பாஸ்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம், பூமியில் மழை தண்ணீர் ரொம்ப குறைவா இருக்கு, அதனால குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த பூமியில இருக்கிற இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களே, பூமியில உலகத்துல மூன்றில் ஒரு பங்கு தண்ணின்னு சொல்ற பூமின்னு சொல்றாங்க, மூணு பங்கு தண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண்டவர் மாத்திரம் கடல் தண்ணீரை நல்ல தண்ணீராய் படைத்திருப்பாரானால் நிச்சயம் இந்த தண்ணி பிரச்சனை வந்திருக்காது. ஏன் ஆண்டவர் கடல் தண்ணீரை உப்பு தண்ணீராய் மாற்றினார் என்று சொல்லி கேட்டார்களாம். அந்த பாஸ்டர் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாரா, மூன்றில் ஒரு பங்கு நிலம், அந்த மூன்று பங்கும் தண்ணீர், அது உப்பு தண்ணீர். ஆனால் இந்த ஒரு பங்கிலிருந்து செல்லும் கழிவுகள் எல்லாம், அழுக்குகள் எல்லாம், சாக்கடைகள் எல்லாம், துர்நாற்றம் வீசும் தண்ணீர்கள் எல்லாம் அந்த கடலிலே சென்று சேருகிறது. அந்த கடலிலே சென்று சேரும் பொழுது உப்பு தன்மை மிக்க அந்த கடல் எவ்வளவு அழுக்கு தண்ணீர் தன்னண்டையிலே வந்தாலும் அது தன்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறதே தவிர இந்த கடல் தண்ணீர் அழுக்கு தண்ணீர் ஆவதே கிடையாது. அப்படியாக அந்த கழிவு நீரை சுத்திகரிக்கும் தன்மையுடைய தண்ணீராய் காணப்பட வேண்டும் என்றால் அது உப்பு தண்ணீராய் காணப்படுகிறது. ஒருவேளை அந்த கழிவு நீர் இந்த கடல் தண்ணீரை அழுக்கு நீராய் மாற்றிருக்குமானால் எத்தனையோ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இந்த கடல் தண்ணீரானது நாற்றம் எடுத்திருக்கும். ஆனால் கடல் தண்ணீர் எப்போதும் தன்னை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்கிறது, எப்போதும் தன்னை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்கிறது. இரண்டாவதாக ஆண்டவர் ஏன் உங்களை பார்த்து பூமிக்கு நீங்கள் உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருப்பார்? ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எப்போதும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நான் அவனால தான் கேட்டு போயிட்டேன், அவனால தான் நான் பொய் சொல்லிட்டேன், இவனால தான் நான் பாவம் பண்ணிட்டேன், இல்லை நான் பூமிக்கு உப்பா இருப்பேன், ஆனால் நான் அவனையும் பரிசுத்தப்படுத்துவேனே தவிர நான் கெட்டு போக மாட்டேன். என்னண்டையில் என்னை அழுக்குப்படுத்த வருகிறவர்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன், நான் கெட்டு போக மாட்டேன். அதுதான் உப்பு தண்ணிக்கு இருக்கிற விசேஷித்த குணம். யோவானின் புஸ்தகம் 8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், ஆனால் விபச்சாரம் செய்ய சகோதரியை மோசேயினுடைய கட்டளைக்கு இணங்கி கல்லெறிந்து கொள்ளும்படியாய் ஜனங்கள் பிடித்து கொண்டு வருகிறார்கள். இயேசுவானவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே, நீ போ, மறுபடியும் கரைப்படைந்து விடாதே, நீ போ, மறுபடியும் உன்னை கரைப்படுத்தி கொள்ளாதே, ஏனென்றால் நீ பூமிக்கு உப்பாயிருக்கிறாய், நீ பூமிக்கு உப்பாயிருப்பாயானால் நான் உப்பாயிருப்பேனானால் என் அண்டையிலே வருகிற பாவத்தையும் நான் பரிசுத்தமாய்தான் மாற்றுவேன், என் அண்டையிலே வருகிற பாவம் நிறைந்தவர்களை நான் பரிசுத்தம் நிறைந்தவர்களாய் மாற்றுவேன், ஒருபோதும் என்னை நான் கரைப்படுத்தி கொள்ள மாட்டேன். அப்படியாக நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, மூன்றாவதாக ஏன் ஆண்டவர் உங்களை பார்த்து பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார்? உப்புக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, காலாவதி தேதி இருக்கு. ஒரு மருந்துக்கு பின்னால் நீங்கள் பார்ப்பீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அதுக்கு மேலே நீங்கள் இந்த மருந்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு உணவு பொருளை நீங்கள் பார்ப்பீர்களானால் 6 மூன்று மாதத்திற்குள், 21 24 மாதத்திற்குள், 3 என்று சொல்லி காலாவதி தேதி கொடுக்கப்பட்டிருக்கும். உப்பானது காலாவதி தேதி உள்ள ஒரு உணவு பாண்டமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் உங்களை பார்த்து உப்புள்ளவர்கள் உப்பாய் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார்? உப்பானது வாங்கப்பட்டு அது சீக்கிரமாய் பிரயோஜனப்படுத்தப்படாத ஒரு பொருளாய் வைக்கப்படுமானால்
அது தன்னுடைய சாராம்சத்தை இழந்து போகும். அருமையானவர்களே, நான் வாங்கி வச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் நான் பிரயோஜனமே படுத்தல, அதுக்கப்புறம் அந்த உப்பை போடுறதும் ஒன்று தான், போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான், அதுக்கு பிரயோஜனமே இல்லை, அதனுடைய சாரத்தை அது இழந்து போகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாம் என்றைக்கோ ஒரு நாள் ஈஸ்டருக்கு மட்டும், கிறிஸ்மஸ்க்கு மட்டும் சர்ச்சுக்கு போகிறது, திருவிருந்துக்கு மாத்திரம் சர்ச்சுக்கு போகிறது, என்றைக்காவது ஒரு ஸ்பெஷல் சண்டே வந்தால் சர்ச்சுக்கு போகிறது, நம்ம பாஸ்டர் யாராவது புது ஆளை கூப்பிட்டுருந்தாருன்னா நம்ம சர்ச்சுக்கு போகிறது, மற்ற நாட்கள் எல்லாம் மனம்போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அந்த ஒரு நாள் போயும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறேன். உன்னுடைய சாராம்சம் கெட்டு போனதாக இருக்கும். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீ சாரத்தை இழந்து போவாயானால் எதை கொண்டு நீ சாரத்தை கொண்டு வருவாய், இந்த பூமியில் எதை கொண்டு உன்னுடைய சாரத்தை நீ மறுபடியும் ஏற்றிக்கொள்வாய், அது தூக்கி எறியப்படுவதற்கும் மனிதர்களால் மிதிப்படுவதற்குமே அல்லாமல் வேறொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. 3வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிரோடு வைத்துக் கொள்ளவில்லை என்றால், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ செத்து போக பண்ணியிருப்பாயானால் அதை மறுபடியும் மீட்டுக்கொள்வது அது பெரிய பெரிய கஷ்டமாய் மாறி போகும். அருமையானவர்களே, சிம்சோனுடைய வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்கன்னா அவன் கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுத்தாத பலனை ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உமக்கென்று நான் பிரயோஜனப்படுத்துவதற்கு தாரும், ஆண்டவர் தந்தாரு, ஆனால் அவனால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை அவன் மறித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். யூதாஸ் காரியோத் அந்த பணத்தை எடுத்து வந்து அந்த ஆசாரியர்களின் இடத்துல, அண்ணா காய்பார்கள் இடத்துல தூக்கி வீசி விட்டு சொல்கிறான், இந்த இரத்த பழி என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் என் மேல் வரட்டும் என்று சொல்லி. ஆனால் தட் வாஸ் டூ லேட், அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆண்டவர் அவன் தேடவே முடியல, அவனுடைய எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு என்று கர்த்தர் வைத்திருந்த அபிஷேகத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் அவன் மறித்து போகிறான். அவனுடைய வாழ்க்கை அந்த பரிதாபமாக முடிவடைகிறதை நம்மால் காண முடிகிறது. சவுலினுடைய ராஜ்யபாரம், சவுலினுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் பிடுங்குவதற்கு முன்பாக சவுல் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு மறந்து போனான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அனுதினமும் வேதம் வாசிக்க முடியவில்லையா, அனுதினமும் ஜெபிக்க முடியவில்லையா, வாரந்தோறும் சபையின் குடிவருதலை நீங்கள் விட்டுவிட்டு அலட்சியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய சாராம்சத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். 4வதாக, உப்பானது நமக்கு கற்றுத்தரும் காரியம், உப்பானது மறைந்திருந்து செயல்படும். உப்பானது மறைந்திருந்து செயல்படும். அது எப்படி? 1 கிலோ அரிசி போட்டோம் அப்படின்னா நம்ம 1 கிலோ உப்பு போடுறதில்லை, 1 கிலோ காய் பச்சு நம்ம சாம்பார் செய்கிறோம் அப்படின்னா 1 கிலோ உப்பு போடுறதில்லை, கொஞ்சோண்டு உப்பு போடுறோம், ஆனால் அது முழு சாம்பாருக்கும் அது சாரத்தை கொடுக்கிறது, முழு சாதத்திற்கும் அது டேஸ்ட் கொடுக்குது, முழு பொரியலுக்கும் அது டேஸ்ட் கொடுக்குது. நாம் அந்த உப்பானது வெளியே தெரியாத ஒரு பொருளாய் இருக்கிறது, ஆனாலும் அது டேஸ்ட் கொடுக்குது. நான் மற்றவர்களால் தெரியப்படும் வேண்டும் என்று விரும்புகிறேனோ, அன்னைக்கு கர்த்தரால் தெரியப்படாதவனாய் நான் மாறிப்போவேன். இது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம எல்லாருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்காக நீங்கள் இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி இருந்தால் தான் நான் வருவேன், இப்படி இருந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு நான் சொல்வேன் அப்படின்னா, நான் கர்த்தரால் அறியப்படாதவனாய் நான் போய்விடுவேன். வேதம் சொல்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உப்பானது கண்ணினால் பார்க்க முடியாது அது சமைக்கப்படும் பொழுது, ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும், ஆமாம் இது உப்பு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நாம் மற்றவர்களுடைய கண்கள் பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை செய்யக்கூடாது. நாம் மற்றவர்கள் கண்டாலும் காணவில்லை என்றாலும் நான் கர்த்தருக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். கடைசியாக, உப்பானது வெள்ளையாக தான் இருக்கும், ஆனால் சாரம் மற்ற இருக்கா இல்லையான்னு ருசித்து பார்த்தா தான் தெரியும். நாம் வெள்ளையாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காகவோ, நான் பைபிள் வாசிக்கிறேன், ப்ரேயர் பண்ணுறேன், சாட்சி சொல்கிறேன், காணிக்க போடுறேன், தசம பாக்க கொடுக்குறேன், சர்ச்சுக்கு போகிறேன்றதுக்காகவோ எனக்குள்ளே சாரம் இருக்கும்னு எந்த நிச்சயமுமே இல்லை. சோதிக்கப்படும் பொழுது நான் கர்த்தருக்காக எழுந்து நிற்கிறேனா, நான் பாவம் செய்வதற்கு சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது நான் பாவத்தை சீ என்று சொல்லி உதறி தள்ளுகிறேனா, அப்பொழுது எனக்குள் சாரம் இருக்கிறது என்று அர்த்தம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டிருப்பாரானால் 2 விதமான காரியங்கள் உன்னோடு கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் முதலாவது உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, வாயின் வார்த்தைகளிலே உண்மை, சிந்தனைகளிலே உண்மை, செயல்களிலே உண்மை,
மற்றவர்கள் முன்னிலையிலே உண்மை, கர்த்தருக்கு முன்பாக உண்மை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாய் வைப்பேன். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் அது தூக்கி குப்பையில் போடப்படுவதற்கும் மனிதர்களால் மிதிப்படுவதற்கும் இல்லாமல் வேறொன்றுக்கும் உதவாது. ஆகவே நீங்கள் பூமிக்கு உப்பாயிருப்பீர்கள். ஆனால் முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூஷன் ஃபார் சால்ட். அந்த உப்பிற்கு வேறு ஒரு உபயோகப்படுத்தப்படும் பொருள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இரண்டாவதாக அது தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்கிறது. நாமும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நம்மை என்றென்றும் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும். மூன்றாவதாக, இட் ஹாஸ் எக்ஸ்பைரி டேட், அதற்கு காலாவதி தேதி என்று சொல்லி ஒன்று. நாம் தொடர்ந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிரோடு வைத்து கொள்ளவில்லை என்றால் அது ஒரு நாள் செத்து போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, உப்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அது மற்றவர்களுக்கு தெரியப்படாத ஒரு பொருளாய் இருக்கிறது, ஆனால் அது சுவை மிக்க பொருளாய் காணப்படுகிறது. ஏன் நாம் மற்றவர்களுக்கு தெரியப்படாதவர்களாய் வாழ வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:20 வேதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், மத்தேயு 16:20, அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். நான் இயேசுவானவர் என்று சொல்லி நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லி இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:42 நாம் பார்க்கும் பொழுது, ஒரு குஷ்டரோகியை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அந்த குஷ்டரோகியை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒருவனுக்கும் இந்த அற்புதத்தை சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, ஆகிலும் நீ ஆசாரியனிடத்திலே உன்னை சென்று காண்பித்து நீ மிகவும் சுத்தமாய் மாறினார் என்பதை நீ நிரூபித்து விட்டு சென்று வீட்டுக்கு செல் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒருவருக்கும் சொல்லாதே, ஆசாரியனுக்கு உன்னை காண்பி. ஏன் ஆசாரியனுக்கு காண்பிக்கணும்? அந்த காலத்தில் டாக்டர் மாதிரி ஆசாரியன், நீ முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டவனா இருக்கிறாயா, அல்லது குஷ்டரோகத்தினுடைய ஏதோ ஒரு தன்மை உன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதா என்பதை ஆசாரியன் டெஸ்ட் பண்றார். டெஸ்ட் பண்ணி அவனுக்கு முற்றிலும் குஷ்டரோகம் இல்லை அப்படின்னா அவனை வீட்டுக்கு அனுப்புகிறார். குஷ்டரோகம் இருந்துச்சுன்னா அந்த கிராமத்திற்கு வெளியே அவனை நிறுத்தி வைக்கிறார். அவனமாக அவன் சுத்தவான் என்பதை ஆசாரியனுக்கு முன்பாக காண்பித்து சென்று ஜனங்களினிடத்திலெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்த போதும் அவர் சொன்னான். அவன் சொன்னது நிமித்தமாக 45 வேதம் சொல்லுகிறது, அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான்றா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசாரியனுக்கு மட்டும் போய் காமி அப்படின்னு. ஆனா இவன் சொல்றான், நான் ஊரெல்லாம் போய் பிரசித்தப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி. அதனால் அவர்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். வேதம் சொல்கிறது, அவர் பட்டணந்தோறும் கிராமங்கள் தோறும் சுவிசேஷம் செய்து வந்தார். ஆனால் இந்த குஷ்டரோகி கிட்ட சொன்னாரு, நீ போய் இதை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனோ சென்று எல்லாரிடத்திலும் பிரசித்தப்படுத்தினான். அது நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டணந்தோறும் பிரவேசிக்க முடியாமல் அவர் வனாந்திரத்தில் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் செய்யும் தவறின் நிமித்தமாக மற்ற ஊழியங்கள் தடைபடலாம், சபையின் காரியங்கள் தடைபடலாம், குடும்பத்தின் காரியங்கள் தடைபடலாம். எங்கே நாம் உப்பை போல இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்திலிருந்து அறிந்து கொண்டு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வெளியே பெருமைக்காக வாழாதபடி உள்ளே பரிசுத்தத்தை அதிகமாய் நாம் விரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:42. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:42. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாம் மருங்கொத்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையையும் விட்டுவிடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும். நான் உண்மையா இருக்கிறேன், ஆனா நான் உப்பா இல்லை. நான் உப்பாக இருக்கணும்னு விரும்புகிறேன், அதுலேயும் எல்லா தன்மைகளையும் உடையவனாக இல்லை அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, முழுமையாய் கர்த்தருடைய கரங்களில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் தசம பாகம் கொடுக்குறீங்க, காணிக்க கொடுக்குறீங்க, எல்லாமே செய்கிறீங்க, ஆனால் கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். இதையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். இது இரண்டையும் நீங்கள் சேர்ந்து செய்வீர்களானால் நிச்சயம் நீங்கள் பூமிக்கு ஒரு உப்பாக இருப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றும் நாம் உப்பாய் மாற வேண்டும் என்றும் கர்த்தருடைய கரங்களிலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த கலன்மின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல இரவு வேளைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள்
ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றும், இந்த பூமிக்கு நாங்கள் ஒரு உப்பாய் இருக்கிறோம் என்றும் தகப்பனே நாங்கள் புரிந்து கொண்டோம். கர்த்தாவே, இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகள் வெறுமனே திரும்பக்கூடாது. சத்ருவானவன் விதைக்கப்பட்ட நிலத்திலிருந்து சத்ருவானவன் இந்த விதைகளை பொறுக்கிக் கொள்ளக்கூடாதப்பா. அது 30, 60, 100 பலன் தர பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கிருபை செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் வெறுமனே திரும்பவே கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த சேனலை ஆசீர்வதிங்க, ப்ரோக்ராமை ஆசீர்வதிங்க. அடியனை எடுத்து பயன்படுத்தி நீர் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு நீர் இருப்பீராக. உண்மையற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் இந்த நாளிலிருந்து உண்மையாய் வாழ வேண்டும் என்று இவர்கள் எடுக்கிற தீர்மானத்தை தேவனீர் அங்கீகரிப்பீராகப்பா. நான் பூமிக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்ற உணர்வுள்ள இருதயத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையில் நல்ல நித்திரை தருவீராக, தரிசனங்களை தருவீராக, சொப்பனங்களை தருவீராக, வெளிப்பாடுகளை தருவீராக. அதிகாலமே சீக்கிரமா எழுந்து உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாக மாற்றம். கர்த்தாவே, நாளைய தினத்திலும் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறீர்கள், அந்த வேலைகளின் நிமித்தமாக எங்களின் வழி நடத்துவீராக. கர்த்தாவே, சரீர ரீதியான சுகபலன் ஜீவனை தாங்க, உள்ளத்திலே சந்தோஷத்தை சமாதானத்தை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் மாறட்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீர். கர்த்தனை பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தமுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டபடினாலும் ஜெபத்திற்கு பதிலை தரப்போகிறதற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி மொழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.